வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது ரீவயரபிள் ஃபியூஸ். மாற்றுவதற்கு முன்பாக, அது அந்த ஃபியூஸ் கட் ஆகி போய் ஃபியூஸ் போயிட்டு மாற்றுறதுக்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபியூஸ் போயிடுச்சு சொன்னால் கால் பண்ணி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூஸ் போயிடுச்சிங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னாக்க, ஆக்சுவலாக அவங்களுக்கு வீட்டுக்காரர் என்ன தெரியும், மீட்டரில் சப்ளை இருக்குது. முன்னாடி அனலாக் மீட்ரு, இப்போ டிஜிட்டல் மீட்ரு, பார்த்தோன்னே தெரியும் டிஸ்பிளே ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்குது, எம்சிபி எதுவும் ட்ரிப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கலாம். சார், ஃபியூஸ் போயிடுச்சு, மாற்றுனு கூப்பிட்டாங்க, நம்மளால் இங்கேருந்து போகிறாங்க, போயிட்டு உடனே ஃபியூஸ் கீழே தான் ஒரு ஜஸ்ட்டு காட்டுறதுக்காண்டி ரீவர் ஃபியூஸை டக்குன்னு எடுத்து மாட்டுவாங்க. மாட்டிட்டு சொருவாங்க, சொருனோடனே டப்புன்னு சத்தம் தான் கேட்கும், நம்மளால் திக்குன்னு ஆயிடுவான். ஆக்சுவலாக ஃபியூஸை மாற்றுறதுக்கு முன்பாக இந்த ஃபியூஸில் இருக்கக்கூடிய வயரானது கட்டானது காரணம் என்னவாக இருக்கும், அதாவது ஷார்ட் சர்க்யூட் காரணமாக ட்ரிப் அவுட் ஆணிச்சா அல்லது ஓவர்லோட் காரணமாக இந்த ஃபியூஸானது அவுட் ஆணிச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஷார்ட் சர்க்யூட் காரணமாக ட்ரிப் ஆகிடுச்சு அப்படி சொன்னாக்க, நம்ம கன்ஃபார்மாக வீட்டோட சர்க்யூட்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நடக்க ஃபியூஸ் போடுறது சரியாக இருக்கும். பட்டு ஓவர்லோட் காரணமாக ட்ரிப் அவுட் ஆகிடுச்சு அப்படி சொன்னாக்க, உடனே நம்ம ஃபியூஸ் கேட்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வயர் கேஜை விட இன்னும் கூடுதலாக கூட கேஜை போட்டு நாம் டைப் பண்ணி மாட்டிட்டு வந்துடலாம். ஷார்ட் சர்க்யூட்னால தான் ட்ரிப் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கிடையவே இல்லை, ஷார்ட் சர்க்யூட் காரணமாக தான் இது வந்து நடக்க அவுட் ஆணுச்சு அல்லது ஓவர்லோட் காரணமாக இது அவுட் ஆணுச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது புதுசாக வரக்கூடிய டெக்னீஷியன்ஸு இந்த பதிவானது ரொம்ப ரொம்ப பயன்படும் நான் நம்புகிறேன். ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தினாக்கா இந்த ஃபியூஸ் வயர் மாற்றது மொழி இந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து நட்டாக்கா ஃபியூஸ் வயரை நீங்கள் மாற்றலாம். ஓகே, இந்த ஃபியூஸ் கேரல் பார்த்துக்க சொன்னாக்க ரெண்டு டெர்மினல் இங்கே கீழேருந்து மேலே வந்து நடக்க வயரை நாம் கலட்டிட்டு மாற்றுவோம் இல்லையா. இந்த வயரில் ஷார்ட் சர்க்யூட்னால் இந்த ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டம் டு டாப்பு ரெண்டு டெர்மினலுமே பார்த்து சொன்னாக்க ரெண்டு டெர்மினல் இன்பிட்டு இருக்கிற வயருக்குள்ள வயர் சுத்தமாகவே அவுட் ஆகி போயிடும். ஷார்ட் சர்க்யூட் காரணமாக அவுட் ஆனிச்சு சொன்னால் சுத்தமாகவே அவுட் ஆகி போயிடும். சின்ன சின்ன இந்த காப்பர் கூட பார்த்து சொன்னாக்க உருண்டை உருண்டையாக கூட அங்கங்கே வந்து நிற்கும், அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆணிச்சு சொன்னால் ஷார்ட் சர்க்யூட்டில் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கடுத்தா பார்த்தோன்னாக்க ஓவர்லோடு, ஓவர்லோடில் அவுட் ஆணிச்சு சொன்னால் இதுக்கு ரெண்டு கடையில் பார்த்து சொன்னால் முதல்ல கருக்கும், அதனாட்டாக்க இந்த வயரே ஃபியூஸ் வயரே கருக்கும், கருத்த பிறகு பார்த்து சொன்னாக்க அப்படியே நைஸாக பார்த்தோன்னா கட்டாக இருக்கும். ஃபியூஸ் ஃபியூஸை பிரிக்கும் போதே பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, அண்ணே ஃபியூஸ் வயர் கட்டாகி போயிடுச்சுனே, அதாவது நுனியில் நிற்குதுண்ணே, தொட்டு விட்டு நிற்குதுண்ணே, அந்த மாதிரி இடம் கட்டாகி போயிடும். அந்த மாதிரி கட்டாயிடுச்சு, அதாவது கட்டாயிடுச்சுன்னு சொன்னால் ஃபியூஸ் வர டக்குன்னு மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் ரெண்டு சைடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக அவுட் ஆகி போயிருக்கு அப்படி சொன்னால் அது கண்டிப்பாக ஷார்ட் சர்க்யூட்டாக தான் இருக்கும். இந்த லெஃப்ட் ரைட்டு மொத்தமாகவே அவுட் ஆகி போயிடும், அது ஷார்ட் சர்க்யூட் தான். ஷார்ட் சர்க்யூட்டில் ட்ரிப் அவுட் ஆகிடுச்சு அப்படி சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லோடு பூராத்தையும் நடக்க ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு, இப்போ ஒன்றும் இல்லை ஒரு டிபி இருக்குனாக்க டிபியில் உள்ள அனைத்து எம்சிபியும் மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபியூஸ் கேரியரை போட்டு ஒவ்வொரு எம்சிபியை ஆன் பண்ணி எந்த எம்சிபியில் ஆன் பண்ணும்போது இது அவுட் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த எம்சிபி கூட போயிருக்கலாம். அதனால் அதை வந்து நட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடக்க திரும்ப போடிச்சு சொன்னால் அந்த சர்க்யூட்டை பூரா ட்ரேஸ் பண்ணி ஃபால்ட்டை அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் வயரை நாம் லிங்க் பண்ணி நாம் சொருகணும். இந்த ஃபியூஸ் வயருக்கு ஒவ்வொரு 6 ஆம்ப்ஸு 10 ஆம்ப்ஸு 16 நீங்கள் கூட யோசிக்கலாம், ஃபியூஸ் வேறு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, எங்கடா ஃபியூஸ் கேர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டருக்கு கீழே கண்டிப்பாக ஃபியூஸ் கேர் இருக்க தான் செய்யும் பாஸு. அதுக்கப்புறம் தான் பார்த்து சொன்னாக்க நம்ம எம்சிபி போக்குவரத்துலாம் வச்சுருப்போம். இபிலேயே வந்து மேட்டரி பார்த்தோன்னா ஃபியூஸ் கேர் தான் வைக்கணும் சொல்கிறாங்க. அதனால் ஃபியூஸ் கேர் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும். 3 ஃபேஸாக இருந்தாக்க 3 ஃபியூஸ் கேர் ROYB அப்படிங்கிற 3 ஃபியூஸ் கேர் இருக்கும். 1 ஃபேஸாக இருந்தாக்க ஒரே ஒரு ஃபியூஸ் கேர் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் மற்ற இடத்துல பூரா எம்சிபி போக்குவரத்துன்னு போட்டு நீங்கள் பக்காவாக நீங்கள் வந்து நட்டாக்க ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி நீங்கள் எதாவது வச்சுருந்தாலும் கூட ஃபியூஸ் கேரியில் மீட்ரு கீரை கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியில் போனிச்சா தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். இப்போது அதான் கட்டாயிடுச்சு சொன்னால் நீங்கள் வந்து அதாவது லைட்டாக கட்டாயிருக்கு தொட்டுக்கிட்டு சொன்னால் டக்குன்னு ஃபியூஸை மாற்றிட்டு போயிடலாம். ஷார்ட் சர்க்யூட்டில் போனிச்சு சொன்னால் மொத்தமும் கட்டாகி போயிடும். நீங்கள் கண்டிப்பாக அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய சர்க்யூட் பூராத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு, தெர்பிஸ் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், எம்சிபி ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் ஆன் பண்ணுறது,
அதுக்கு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட லோடில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாக்க, அந்த குறிப்பிட்ட சர்க்கியூட்டை மட்டும் போய் ட்ரேஸ் பண்ணி அதை சுவிட்ச் போர்டை பார்த்து சால்வ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபியூஸ் கேரில் என்ன அது 6, 10, 16, 32, 20 ஆம்ஸு இது என்ன கேஜ் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று பின்னாடி போடுறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், என்ன ஃபியூஸ் ரேட்டிங்க்கு என்ன கேஜ் திக்னஸ் வயர் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சில ஃபியூஸ் கேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த ஃபியூஸ் கேர் எடுத்துக்கானே, இதோடய இது வந்து ரேட்டிங் வந்து 34 ஆம்ஸ் கொண்ட ஃபியூஸ் கேரு. இந்த ஃபியூஸ் கேரில் என்ன கேஜி போடணும் அப்படிங்கிறத இங்கே கீழே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு தெரியாது, நம்ம தனியாக ஒரு ஃபோட்டோட சைடில் போடுறான்னு. மேக்ஸ் ஃபியூஸ் சர்வீஸுக்கு போட்டு 0.85 mm, அதாவது இந்த 32 ஆம்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 0.85 mm கொண்ட ஃபியூஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஃபியூஸ்காக இருக்கும், ஒரு சிலரில் இல்லைனாலும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ளதை பாருங்கள், அந்த ரேட்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபியூஸ் வேறு யூஸ் பண்ணுங்கள். காப்பர் கம்பி வயருக்குள்ள கம்பி வேறு தூக்கி தூக்கி போடுவாங்க, அதனால் கம்பி வேறு போடாமல் டின்டு காப்பர் கொண்ட ஃபியூஸ் வேறு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அந்த ஃபியூஸ் கம்பியானது நிற்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட மொபைல் ஓட்டுக்கு செல்ல ஒன்றுக்கொன்று வந்து சேரும். நன்றி.